அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பவியின் இனிய இளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளிச்சக்கீரை இல்லைன்னா கோங்கூராக்கு. இதை செய்ய தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 200 கிராம் வேர்க்கடல வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே லெமன் சைஸ் அளவுக்கு புளி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வரும்போது புளியை போட்டுடலாம். புளி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து கீரையை போடுங்க. கீரைலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம்லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் போதும். சிம்மிலே வச்சு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா ஆற வைக்க போகிறேன். ஸோ நல்லா ஆற வச்சுடுங்க ஃபஸ்ட்டு நல்லா இந்த கீரையை. இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வேர்க்கடல வறுத்த வேர்க்கடலையும் கூடவே காஞ்ச மிளகாவும் அதில் போட்டுருங்க. தண்ணி எதுவும் விடாமல் நல்லா இதுமாரி உதிரியாக அரைச்சிக்கோங்க. பார்க்க இப்படி இருந்தால் போதும். இப்போது கூடவே நம்ம ஆற வச்சு எடுத்த அந்த கீரை அது கூடவே கல் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் இருந்தால் போதும். அரைக்கும் போது சரியாக அரைக்க முடியலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் வேணும்னா. இந்த மாதிரி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும், ஏன்னா நம்ம 1 வாரம் ஸ்டோர் பண்ணுறதுனால. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த ஃபுல்லாக அதில் கொட்டிடலாம். கூடவே இந்த ஜாரில் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த அடியில், ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கலரி விட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் வந்திருக்கும், நல்லா கலரி விடணும். இதை வந்து அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லது, இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிடும். ஸோ இது 15-20 நிமிஷம் அவங்க இதை ரெடி பண்ண, நடுவில் ஒரு 5-5 நிமிஷத்துக்கு எடுத்து நல்லா கலரி விடுங்க. ஆனால் சிம்மிலேயே இருக்கட்டும். இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் போதும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, சிம்மிலேயே வச்சு வச்சுக்கோங்க. இப்போது புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் 1 வீக்குக்கு. சாதத்தோடு இது ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மார்னிங் இதை வந்து சாதத்தில் கலரி வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.